ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்படிக்கு வாங்க. இன்றைக்கி நாம் அடுப்படியில் டிப்ஸ் பார்க்க போகிறோம். சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கிச்சனில் உங்கள் வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். என்னுடைய கிச்சனில் நான் என்னென்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுறனோ அதை தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க என்னென்ன டிப்ஸ்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம பசங்களுக்கு நிறைய ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுப்போம். அதுவும் கிரேப்ஸு பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சீட் இல்லாத இந்த பிளாக், க்ரீன், இந்த ரெண்டு கிரேப்ஸுமே பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சீடு இருக்கிற கிரேப்ஸ் தான் ரொம்ப நல்லது. சீடு இல்லாத கிரேப்ஸை விட சீடு இருக்கிற கிரேப்ஸ் தான் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த கிரேப்ஸ் வந்து சீடு இருக்கிற கிரேப்ஸு, இது நாட்டுப்பழம், இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஆனால் பசங்களுக்கு இது அவ்வளவா பிடிக்காது. இதை கொடுத்து நம்ம பழக்கப்படுத்துறது தான் ரொம்ப நல்லது. இந்த கிரேப்ஸ் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக இதில் நிறைய மருந்து யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அது மேலே ஒயிட் கலரில் அப்படியே படர்ந்துருக்கும். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பசங்களுக்கு கொடுக்கணும். இதை நீங்கள் வெறுமனே தண்ணியில் வாஷ் பண்ணால் கூட இது அவ்வளவா போகாது. இப்போ நான் வெறும் தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். ஆனாலும் பாருங்கள், அதில் ஒயிட் கலரில் படர்ந்த மாதிரி தான் இருக்குது. இதை எப்படி நல்லா வாஷ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் மூழ்கிற அளவு, அதாவது கிரேப்ஸ் மூழ்கிற அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வாங்கி வச்சுருக்க கிரேப்ஸ் எல்லாத்தையுமே அந்த தண்ணிக்குள்ளே போட்டுருங்க. இப்போ நான் வாஷ் பண்ணுற மாதிரியே கையை வச்சு லைட்டாக தேய்ச்சி கொடுங்க. இதில் நாம் கல் உப்பு போட்டிருக்கிறதுனால அந்த கல் உப்பு கிரேப்ஸ் மேலே பட்டு ஒன்றோட ஒன்று உரச ஆரம்பிக்கும். அப்போ அந்த கிரேப்ஸ் மேலே இருக்கிற மருந்து எல்லாத்தையுமே கல் உப்பு எடுத்துரும், அது தண்ணிக்கு போயிடும். அவ்வளோதான், நான் கிரேப்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு தண்ணி எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த தண்ணி எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள். நம்ம கடைக்கு ஃப்ரூட்ஸ் வாங்க போகும்போது டேஸ்ட்டுக்கு கூட ஒரு கிரேப்ஸ் எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்றாதீங்க. அது ஹெல்த்துக்கு நல்லதில்லை. இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம கிச்சனில் சமையல் வேலை செய்யும்போது, பாத்திரம் விளக்கும்போது, துணி துவைக்கும்போது நம்ம கையில் போட்டிருக்க வளையல் முன்னாடி வந்துடும். நான் 4 வளையல் போட்டிருக்கேன். இதை விட நிறைய ஜாஸ்தியாக வளையல் போடும்போது இன்னுமே ரொம்ப முன்னாடி வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், நம்மளால் வேலை செய்ய முடியாது. இது எப்படி ஈஸியாக அவாய்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் எடுத்திருக்க மாதிரி இது மாதிரி ஒரு ஹேர் பேண்ட் எடுத்துக்கோங்க. அந்த ஹேர் பேண்டை உங்கள் கையில் போட்டுக்கோங்க. வளையல் எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ஹேர் பேண்டை போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன வேலை பார்த்தாலுமே இந்த வளையல் முன்னாடி வரவே வராது. நீங்கள் எந்த இடத்துல வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துலே ஃபிக்ஸ் ஆகிக்கும். உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுக்கு நான் இன்னொரு மெத்தடு சொல்கிறேன். சில பேருக்கு இந்த ஹேர் பேண்ட் போட்டுக்க பிடிக்கல, உறுத்தலாக இருக்குது அப்படின்னா இந்த வளையல் எல்லாத்தையுமே கலட்டிடுங்க. நீங்கள் கலட்டின வளையலை கிச்சனில் இது மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல ஹேங் பண்ணி விட்ருங்க. இந்த ஹோல்டர் சிலிக்கான் ஹோல்டர், இதை வந்து டைல்ஸில் எல்லா இடத்துலையுமே நாம் ஒட்டி விட்டுடலாம். டைல்ஸ் ஆனால் சுத்தமாக இருக்கணும். சுத்தமான டைல்ஸில் இந்த ஹோல்டரை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். இதில் நான் வலையில் ஹேங் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நாம் மறந்துட்டால் கூட கிச்சனில் தான் நம்ம வளையல் பாதுகாப்பாக இருக்கும், நம்ம எடுத்து போட்டுக்கலாம். இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நாம் ஒரு ஹெல்த் டிப்பு பார்க்கலாம். இந்த அடை முள்ளு முருங்கை இலையில் செஞ்ச அடை. இது பசங்களுக்கு சளி இருமல் இருக்கும்போது இந்த அடை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக சரியாக போயிடும். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அம்மா அடிக்கடி எனக்கு இது செஞ்சு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் நான் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாக நிரம்புற அளவு தண்ணி ஊற்றிட்டு இதில் 3 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நீங்கள் அரிசி எடுத்து செஞ்சீங்கன்னா கிட்டத்தட்ட 6 அடை நம்ம செய்யலாம். இந்த அரிசியை 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ அரிசி நல்லா ஊறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். காஞ்ச மிளகாவை இது அரிசியோடய சேர்த்து ஊற போடுறதுனால அதுவும் நல்லா ஊறி இருக்கும், அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் முள்ளு முருங்கை இலை. இதில் நான் 15 இலை எடுத்திருக்கேன். இதை நல்லா நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த இலையில் நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, நரம்பு மாதிரி ஒரு பகுதி இருக்கும் நடுவில். அதை நீங்கள் எடுத்துடணும். ஏன்னா அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், மிக்ஸியில் அது அரைப்படாது. அதனால் எல்லா இலையிலையுமே இந்த நடுவில் இருக்கிற பகுதியே எடுத்துருங்க. இந்த முள்ளு முருங்கை இலை மார்க்கெட்டில் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல, நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. நான் கிராமத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். என்னோடய கொழுந்தனார் மரத்துலேருந்து பிச்சு கொடுத்தாங்க. எல்லா இலையிலையுமே நடுவில் இருக்கிற பகுதியை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நாம் மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அரிசி, அதில் இதை சேர்த்துக்கோங்க.
இது கூடவே ஹாஃப் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க, ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு உப்பு சேர்த்து எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாவை நம்ம அடையா தட்ட போகிறோம், அதுக்கு தகுந்தாற் போல் இதை தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாவோட கலரை பார்த்தீங்கனாலே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாவை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இதில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய்ப்பு போட்டுக்கோங்க. கையளவு கொத்தமல்லி இலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், அடைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா அடை தட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுப்பில் தோசைக்கல் சூடானதுக்கப்புறமா ஒரு கையளவு நல்ல பெரிய உருண்டையாக எடுத்து நான் தட்டுற மாதிரி தட்டிக்கோங்க. ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை தொட்டு தொட்டு நீங்கள் தட்டினீங்கன்னா அடை ரொம்ப ஈஸியாக நல்ல மெலிசாக வரும். இது தோசையை ஊற்றி சாப்பிட்றத விட இந்த மாவில் அடை தட்டி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, தோசையை சாப்பிட்றத விட அடை தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு. கண்டிப்பாக அடையாகவே தட்டி சாப்பிடுங்க. இதை சுற்றிலுமே தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இதில் நல்லெண்ணெயும் யூஸ் பண்ணுங்கள். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சே செய்யுங்க. அப்போ தான் இது நல்லா உள்ளுக்குள்ளே நல்லா வேகும். திருப்பி திருப்பி போட்டுட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான அடை ரெடி ஆயிடுச்சு. இது கூட தேங்காய் சட்னி வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு முள் முருங்கை இலை கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக இந்த அடை செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க. நான் சொன்ன இந்த சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.